ஆட்டத்தில் டாஸை வென்ற ஆர்சிபி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. சன்ரைசர்ஸுக்கு 3 ஓவர்கள் வரை 11 ரன்கள் மட்டுமே கிடைத்தன. 5வது ஓவரில் அதிர்ச்சி காத்திருந்தது. தொடக்க வீரர்களான அபிஷேக் சர்மா 11 ரன்களுக்கும் திரிபாதி 15 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தார்கள். இந்த ஆடுகளத்தில் கிளாசன் மட்டுமே சகஜமாக விளையாடி ரன்கள் எடுத்தார். 24 பந்துகளில் 6 சதம் எடுத்தார். 18 ரன்கள் எடுத்த மார்க்ரம் ரிவர்ஸ் ஸ்வீப் அழிக்க முயன்று போல்ட் ஆனார். அதிரடி ஆட்டத்தால் சிக்ஸர் மழை பொழிந்தார் கிளாசன். கரண் சர்மா வீசிய 15வது ஓவரில் கிளாசனும் புரூக்கும் ஆளுக்கு ஒரு சிக்ஸர் அடித்தார்கள். பிறகு ஷாபஸ் அகமத் வீசிய 17வது ஓவரில் 2 சிக்ஸர்கள் அடித்தார் கிளாசன். சுழற்பந்து வீச்சில் 29 பந்துகளை எதிர்கொண்டு 70 ரன்கள் எடுத்து அசத்தினார். 49 பந்துகளில் அட்டகாசமான சதம் அடித்தார் கிளாசன். 6 சிக்ஸர்கள் 8 பவுண்டரிகளுடன் 104 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். சன்ரைசர்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 186 ரன்கள் எடுத்தது. முதல் 4 ஓவர்களில் 9 பவுண்டரிகள் அடித்தார்கள் கோலியும் டூப்ளஸியும். 6 ஓவர்களில் ஜம் என்று 64 ரன்கள் எடுத்தது ஆர்சிபி. 12வது ஓவரில் 100 ரன்களை கடந்தது. டூப்ளஸி 34 பந்துகளிலும் கோலி 35 பந்துகளிலும் 50 ரன்களை பூர்த்தி செய்தார்கள். இருவரையும் தடுத்து நிறுத்த முடியாமல் திணறியது சன்ரைசர்ஸ். 18வது ஓவரில் சிக்ஸர் அடித்து சதத்தை பூர்த்தி செய்த கோலி அடுத்த பந்திலேயே ஆட்டமிழந்தார். டூப்ளஸி 71 ரன்களுக்கு நடராஜன் பந்தில் ஆட்டமிழந்தாலும் 19.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 187 ரன்கள் எடுத்து முக்கியமான வெற்றியை அடைந்தது ஆர்சிபி. ஐபிஎல் போட்டியில் முதல் முறையாக 2 அணிகளிலும் தலா ஒரு வீரர் சதமடித்துள்ளார். இந்த வெற்றியால் ஆர்சிபி அணி 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது.